ஒரு ஹியூமன் பாடி உயிரோடு இருக்குதா அப்படின்றத ஹியூமன் சிஸ்டத்தை டயக்னோசிஸ் பண்ணாலே புரியும். ஒரு ஹியூமன் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த ஹியூமன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன் கரெக்டாக ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி 11 சிஸ்டம் கொண்டது தான் நம்ம ஹியூமன் பாடி. அந்த 11 சிஸ்டமும் ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியருக்கு டெப்த் நாலெட்ஜ் இல்லாட்டியும் ஓரளவாவது அந்த 11 சிஸ்டம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம 11 சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோ அப்படின்னாலே ஹார்ட்னு அர்த்தம். இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன் நம்மளோட ஹியூமன் ஹார்ட். அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா சர்க்குலேஷன், பிளட்டை வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுறது தான் அதோட முக்கியமான வேலை. அந்த ஹார்ட் எங்கே இருக்குதுன்னா செஸ்ட் ரீஜனில் மீடியாஸ்டெனம் அப்படின்ற போர்ஷனில் இருக்கு. ரெண்டாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், சுவாசிக்கிறது. ஸோ இதுக்கு தேவைப்படுற முக்கியமான ஆர்கன் என்ன அப்படின்னா லங்ஸ். எ பேர் ஆஃப் லங்ஸ், அதாவது ரெண்டு லங்ஸு லெஃப்ட் சைடையும் லெஃப்ட் சைடையும் செஸ்ட் ரீஜனில் இருக்கும். ஸோ அது பண்ணக்கூடிய முக்கியமான வேலை நம்ம சுவாசிக்கிற அட்மாஸ்பியர் ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து பிளட்டுக்கு கொடுக்கறது தான் அதோட முக்கியமான வேலை. ஸோ மூணாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் பிரெயின், ஸ்பைனல் கார்ட் அப்படின்ற ரெண்டு ஆர்கன் இருக்கு. பிரெயின் அப்படின்றது கிட்டத்தட்ட 15-18 ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. கான்சியஸ், இமேஜினேஷன், இன்டெலிஜென்ஸ், மெமரி, திங்கிங், ரீசனிங், பிளானிங், பாடி பேலன்ஸ், பாடி டெம்பரேச்சர் அண்ட் தென் பாடி பிளட் ப்ரெஷர், இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட இன்னும் அதிகமாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த பிரெயின் பார்க்குது. ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணும் அப்படின்னா நான் அந்த பிரெயின்லேருந்து ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு போர்ஷன் தான் ஸ்பைனல் கார்டு. பாடியை பேலன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கும் நம்ம உட்கார்றதுக்கும் நடக்கிறதுக்கும் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெயினான வேலையை இந்த ஸ்பைனல் கார்டு பார்க்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிஸ்டம் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயிலிருந்து டைரக்டாக ஈசோஃபாகஸ் வழியாக வயிற்றில் போயிடும். ஸ்டொமக் தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்கன். அந்த ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆக்சன்டிக் செல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் ஸ்டொமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லிவர் பயிர் ஜூஸையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேன்க்ரியாஸ் பேன்க்ரியாடிக் ஜூஸையும் கொடுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை க்ரஷ் பண்ணி இண்டஸ்ட்ரீனுக்கு அனுப்புவோம். இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட், லிக்விட் வேஸ்டில் அந்த லிக்விட் வேஸ்ட் எல்லாத்தையுமே இந்த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் எக்ஸ்கிரேட் பண்ணுது. எ பேர் ஆஃப் கிட்னி, அதாவது ரெண்டு கிட்னி இந்த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தில் மெயினான ஆர்கன். அந்த கிட்னி எங்கே இருக்கும் அப்படின்னா லோயர் அப்டாமனில் பேக் சைடில் இருக்கும். அந்த கிட்னி லிக்விட் வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதன் நோக்கம் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிட்டு அன்வான்ட் திங்ஸை எல்லாத்தையும் யூரின் வழியாக எக்ஸ்கிரீட் பண்ணுறது தான் இதோட முக்கியமான வேலை. ஸோ அடுத்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் எலும்பு. கிட்டத்தட்ட 206 போன்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. இதில் ஜாயின்ஸ் அப்படின்றதும் இன்க்ளூட் ஆகும். ஜாயின்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக லோகோமோஷன் பண்ண வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டர் ஜாயின், எல்போ ஜாயின், நீ ஜாயின், நெக் ஜாயின், இது எல்லாமே ஒரு ஜாயின்ஸ் தான். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இது பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மூணு ஃபங்க்ஷன் பண்ணும். சப்போர்ட், அதாவது எதுக்கு சப்போர்ட் அப்படின்னா நம்ம ஏதாவது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பொருளை தூக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியது. தென் லோகோமோஷன், நம்ம நடக்கணும் ஓடணும் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், என்ன ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னா ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய பிளட் செல்ஸில் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் அப்படின்ற கார்பசெல்ஸை இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து மஸ்குலார் சிஸ்டம். இந்த மஸ்குலார் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு 90% ஆஃப் சப்போர்ட்டாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோகோமோஷன் பண்ணணும் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எலும்பு மட்டும் இருந்தால் போதாது. அந்த எலும்புக்கான அந்த தோய் லோகோமோஷனுக்கான கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடியது இந்த மசில்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா எலும்பு மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கான கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது உன்னோட மசில்ஸ் தான். ஸோ அந்த மசில்ஸ் மஸ்குலர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் சோ மெனி டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எல்லா மசில்ஸுமே போனுக்கு சப்போர்ட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனை கிளியராக பண்ண வைக்கிறது தான் முக்கியமான வேலை. ஸோ அடுத்து லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டத்துலையும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துலையும் நம்ம பார்த்தது பிளட்டை பியூரிஃபை பண்ணி சர்க்குலேட் பண்ணுறது தான்.
ஸோ அந்த சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மீடியேட்டர் தேவை இல்லையா. ஸோ அதுதான் ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். இது இந்த மூணு சேர்ந்தது தான் லிம்பாட்டிக் சிஸ்டம். இது மூணு இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா போர்ஷனுக்கும் பிளட்டு போய் ரீச் ஆகாது. ஸோ அடுத்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா மேலையும் ஃபீமேலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது. ஸோ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ் அப்படின்றது தான் மெயினான ஆர்கன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில். ஃபீமேல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரிஸ் அப்படின்றது தான் மெயினான ஆர்கன். ஸோ இந்த டெஸ்டிஸ்ல இருந்து ஜெனரேட் ஆகிறது தான் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஸோ இந்த எக்கும் இந்த ஸ்பெர்மும் ஜாயிண்ட் ஆகி தான் ஒரு நியூ பாடியை கிரியேட் பண்ணுது. அடுத்து எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் அப்படின்றது ஒரு ஆர்கன் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேக்சிமம் ஆஃப் ஆர்கன்ல இருக்கக்கூடிய கிளான்ஸ், அந்த கிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்மோன்ஸை ஜெனரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின்ல பிட்யூட்டரி கிளான் இருக்கு, தைராய்டில் தைராக்சின் இருக்கு, அப்புறம் கிட்னியில பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளான் இருக்கு. ஸோ இந்த கிளாண்ட் எல்லாமே ஹார்மோன்ஸை ஜெனரேட் பண்ணும். ஹார்மோன்ஸை ஏன் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபீலிங்ஸ் ஏற்படுது இல்லையா. நம்ம கோவப்படுறோம், நம்ம சோகமா இருக்கோம், நம்ம ஏதாவது சந்தோஷமா இருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் வழியாக தான் நம்ம ஹியூமன் சிஸ்டம் வந்து வெளிப்படுத்தும். ஸோ அந்த ஹார்மோன் செக்ரீஷன் வேலையை பார்க்கக்கூடியது தான் இந்த எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இம்யூன் சிஸ்டம். ஸோ இந்த இம்யூன் அப்படிங்கிறத நமக்கு தெரியும், எதிர்ப்பு சக்தி. ஸோ அந்த இம்யூனிட்டியை அதிகமாக கொடுக்கக்கூடியது நம்ம உடம்புல எது அப்படின்னா பிளட் செல்ஸ் இருக்கக்கூடிய WBC அதாவது லீகோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் டி ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டி ஹெல்பர் செல்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணுது. இம்யூனிட்டின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ளே போயிருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேத்தஜென்ஸ் அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஏதாவது உள்ளே போயிருச்சு அப்படின்னா அது வந்து செல்லுக்கோ இல்லை நம்ம ஆர்கனுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறாம அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதை வெளியேற்றுறது தான் இந்த இம்யூனிட்டி. ஸோ இம்யூன் பவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால எந்த வேலையுமே சீக்கிரமாக பண்ண முடியும், நமக்கு எந்த நோயுமே வராது, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னா. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 11 சிஸ்டமும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் லொகேஷன். அடுத்த வீடியோவில் இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனோட நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.